என் வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டன் பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க. அனைவருக்கும் வணக்கம். விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக நான் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாக்லேட் வச்சு ஒரு குல்கட்டை பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே பிடிக்கும். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். ஓம் கணபதே போற்றி, ஓம் கணபதே போற்றி, ஓம் கணபதே போற்றி. விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது. விநாயகர் சதுர்த்தி அப்படின்னாலே எல்லா வீட்லயுமே பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் என்னன்னா கொலக்கட்டை தான். சோ விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச இந்த கொலக்கட்டை தான் எல்லாருமே வீட்டுல நம்ம ஸ்பெசிஃபிக்கா பண்ணுவோம். சோ அந்த கொலக்கட்டையை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா இன்னைக்கு நான் உங்ககிட்ட வீடியோவை நான் ஷேர் பண்ண போறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறந்துடாம என்னோட சேனல்ல நீங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இன்னைக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி தலை தட்டுற அளவுக்கு எடுத்திருக்கேன் பச்சரிசி. ஸோ நீங்கள் வந்து புழுங்கல் அரிசிலையும் செய்யலாம், பட் நம்ம சாமிக்கு படைக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக நம்ம செய்கிற அந்த பலகாரம் எல்லாமே பச்சரிசியில் தான் செய்யணும். ஸோ அதுதான் ரொம்பவே நல்லது. ஸோ புழுங்கல் அரிசியில் செய்யும் போது இதை விட இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ அந்த அரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு 3 to 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடணும். அனைவருக்கும் வணக்கம். விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக நான் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாக்லேட் வச்சு ஒரு குல்கட்டை பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, எல்லாருக்குமே பிடிக்கும். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். 4 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிடணும். நீங்கள் கையில் எதுவுமே நெருநெருன்னு ஊட்டக்கூடாது. அப்போ தான் கொலக்கட்டை மாவு பார்த்தீங்கன்னா நம்ம கையில் அந்த பிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லா வரும். நெருநெருன்னு இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா கொலக்கட்டை வந்து விரிசல் விழுகும் ஜாஸ்தி. ஸோ இப்போ இதில் 1 ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய்க்கு பதிலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணலாம், இல்லைனா கடலை எண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணாதீங்க, கசப்புத்தன்மை தெரியும். நெய் நல்லா உருகுதும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாவு நம்ம கிண்டும் போது சட்டியில் கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கும், அது மட்டும் இல்லை கொஞ்சம் வாசமாகவும் இருக்கும் நெய் யூஸ் பண்ணி பண்ணும்போது. இப்போது நல்லா சூடாயிடுச்சு, சிம்மிலே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. இப்போ இந்த மாவு அதில் ஊற்றிடலாம். கையெடுக்காமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்படி கட்டியாக வருதுன்னு நினைக்காதீங்க. நம்ம நல்லா கிண்டுனதுக்கப்புறம் மாவு அதுக்கப்புறம் நம்ம கையில் ஒரு பசை பசைஞ்சிக்கலாம். இப்போ அதில் கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக அதில் உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா நீங்கள் கிண்டிக்கிட்டே இருங்க. ஸோ கிண்டிட்டிங்கனாலே பார்த்தீங்கன்னா நல்லா கட்டிப்படாமல் வந்துடும் ஓரளவுக்கு. ஸோ அப்படியே கட்டியாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கையை வச்சு அதுக்கப்புறம் ஒரு பசை பசைஞ்சிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி நான் இறக்கிட்டேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 5 மினிட்ஸ்லேயே நமக்கு இதை நல்லா வெந்துடும். இப்போ கொஞ்சம் சூடு பொறுக்கிற அளவுக்கு பார்த்துக்கோங்க. நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு இன்னும் 2-3 நிமிஷம் ஆகட்டும். அதுக்கப்புறம் நல்லா நம்ம இதை அமைத்தி பிசைஞ்சோம்னா இந்த அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கிறது எல்லாமே நல்லா மசிஞ்சுவோம். இப்போ நம்ம அந்த பூரணத்துக்கு தேவையானதெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ நிலக்கடலை பருப்பு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஃப்ரை பண்ணி வச்சது தான். ஸோ வேணும்னா நீங்கள் இன்னொரு தடவை ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் இப்போ தான் ஃப்ரை பண்ணி முடித்தேன் இதை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எள். ஸோ எள்ளையும் பார்த்தீங்கன்னா சும்மா லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா சுத்தமான எல்லாம் வாங்கிக்கோங்க. அதில் வந்து கல்லுலாம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இது லைட்டாக டப்புன்னு வெடிக்கும், டப் டப்புன்னு வெடிக்கும், அப்போவே நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இது பாருங்கள் இந்த மாதிரி டப் டப்புன்னு வெடிக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திருவண்ண தேங்காய் இருக்குது. ஸோ உங்கள் பூரணத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க. ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பாருங்கள் இது நல்லா வறுத்தாச்சு. இந்த பாருங்கள் இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜ் போதும். ஸோ லைட்டாக ஈரத்தன்மை இருக்கும், அந்த அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா உதிரி உதிரியாக இருக்கும். அதே மாதிரி பாருங்கள் நான் வந்து கடலைப்பருப்பு இதை எடுத்திருக்கேன். சப்போஸ் நீங்கள் இந்த கடலைப்பருப்புக்கு பதிலாக நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் பாருங்கள், கடலை மாவுக்கு அரைக்கிறோம் பாருங்கள், அந்த கடலைப்பருப்பு கூட நம்ம வேக வச்சு சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். இது கூடவே பாருங்கள் அதை வறுத்து வச்சிருக்க தேங்காய் துருவல் இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை, நல்ல சுத்தமான சர்க்கரையாக எடுத்துக்கோங்க. கல்லுலாம் இல்லாததாக இருக்கணும், இல்லைனா நீங்கள் வெள்ளத்தை வந்து லைட்டாக கரைச்சி அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி கூட நம்ம சேர்த்துக்கலாம். பட் இந்த மாதிரி பண்ணோம்னா இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும். தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா குறை குறைந்து அரைக்கணும், வலுவலுன்னு அரைக்கக்கூடாது. இந்த பாருங்கள் கொஞ்சம் நெரு நெருன்னு இருக்குது. இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா நான் அந்த ஏலக்காயை நான் நல்லா நுணுக்கி வச்சுருக்கேன். ஸோ அதையும் இது கூடயே சேர்த்துக்குவோம். ஸோ இதையும் போட்டு இது உள்ள ஒரு சுற்று சுற்றிடலாம். நெரு நெருன்னு அரைஞ்சிருச்சு. இந்த மாதிரி குறை குறைந்தா இருக்கணும், வலுவலுன்னெலாம் அரைக்கக்கூடாது. மாவு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நான் கையால் என்ன பண்ணேன், நல்லா ஓரளவு பசைஞ்சு வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் கையில் கொஞ்சமாக எண்ணெய் தொட்டுக்கோங்க, உங்களுக்கு ஒட்டுற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னா.
இந்த மாதிரி நல்லா உருண்டையா உருட்டிக்கோங்க. ஸோ உருட்டிட்டு நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்கள் கையாலே இப்படி இந்த மாதிரி நல்லா மூல் பண்ணுங்கள். கவர் பண்ணி வச்சுருக்க அந்த பூரணத்தை எடுத்து கொஞ்சமாக அதில் வச்சுக்கலாம். இதை வச்சுட்டு ஸோ இதில் நல்லா வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிடுங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மோல்டு இருக்கும், கடையிலே விற்கும் ரெடிமேடாக. ஸோ நான் ரெண்டு மூணு வச்சுருந்தேன், அதெல்லாம் காணோம், இது மட்டும் தான் கிடச்சது. ஸோ அந்த மோல்டு நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு இந்த மாதிரி கையில் செய்ய வரல அப்படின்னிங்கன்னா ஸோ இந்த மாதிரி மோல்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த மோல்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க, இல்லைனா நெய் தடவிக்கோங்க. நெய் தடவிட்டு ஸோ அதில் இந்த மாதிரி மாவை நீங்கள் வச்சு அழுத்தம் கொடுத்துருங்க. இந்த பக்கமும் அதே மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு இதை நல்லா ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி மோல்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி வந்துடும். ஸோ நீ இந்த மாதிரி வச்சுக்கலாம். எனக்கு ஜென்ரலாக மோல்டை விட எனக்கு கையில் பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுதான் எனக்கு ஈஸியாகவும் இருக்கும். இந்த பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மடித்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மோதகம் மாதிரி எப்படி வேணாலும் செஞ்சு வச்சுக்கலாம். ஸோ நான் ஒரு வழியாக கொலக்கட்டையில் அது எல்லாமே பூரணம் எல்லாமே வச்சு இந்த மாதிரி மடித்து பண்ணிட்டேன். இந்த பாருங்கள், நான் கையில் தான் பண்ணியிருக்கேன் மோஸ்ட்லி. அச்சு எதுவும் நான் ஜாஸ்தி யூஸ் பண்ணலை. ஸோ கையில் தான் பண்ணியிருக்கேன். இந்த பாருங்கள், இந்த பிடிச்சு கொழுக்கிட்ட கூட இந்த மாதிரி கையில் தான் பண்ணியிருக்கேன். இப்போ அதை நம்ம இட்லி குக்கர் இல்லைன்னா இட்லி பாத்திரத்தில் கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஸ்டீமில் வச்சா போதும். அதுக்கு மேலே வேக வைக்கக்கூடாது. கொழுக்கட்டையை ரொம்ப நீங்கள் வேக வச்சிட்டிங்கனாலும் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இப்போ நான் இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் வச்சுருக்கேன். ஸோ முடியல, இப்போ அதை நம்ம ஒரு 10 நிமிஷம் ஸ்டீமில் வச்சு எடுத்துடலாம். ரெண்டு கொழுக்கட்டை பண்ணிட்டோம், மோல்டு வச்சு பண்ணி பார்த்தோம், நார்மலாக கையில் மோதகம் வச்சு பண்ணோம், ஸோ மடைச்சும் பார்த்தோம். ஸோ கடைசியாக பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சமான பிடிக்கொழுக்கட்டை செய்யணும். ஸோ பிடிக்கொழுக்கட்டைக்கு நான் ரெண்டு செட் ஆஃப் அது பண்ணதுக்கப்புறம் கடைசி இருக்கும். ஸோ இது ஒரு பிளேட்டுக்கு வரும். இப்போ நம்ம இதில் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதில் இருக்க அந்த பேலன்ஸ் இருக்கிறதுல கொஞ்சத்தை இதில் நம்ம மிக்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் பண்ணிட்டீங்கன்னா ஸோ ஒரே மாவு ஒரே ப்ரிப்பரேஷனில் நீங்கள் 2 types of 3 types of கொழுக்கட்டை நம்ம பண்ணிடலாம். ஸோ இதுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இது போட்டுட்டு ஸோ இப்போ இந்த மாவோட இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சர்க்கரை இந்த மாவு இது படும்போது இதுவே நல்லா அந்த சர்க்கரை பட்டோன்னா கொஞ்சம் இலக்கம் கொடுத்துரும். ஸோ பிடிச்சி நம்ம பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இப்போ நல்லா நான் அது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிட்டேன். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த பாருங்கள், இப்போ கையில் கொஞ்சமாக நெய் இல்லைனா எண்ணெய் கூட வச்சுக்கலாம். ஸோ வச்சுட்டு இப்போ நம்ம பிடிச்சி வச்சிடலாம். உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பிடிச்சிக்கோங்க. கண்டிப்பாக கையில் எண்ணெய் வச்சுக்கோங்க, ஏன்னா இப்போது அந்த சர்க்கரை எல்லாமே கொஞ்சம் இலக்கம் கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த பாருங்கள், நம்ம பிள்ளையாருக்கு பிடிச்சமான பிடிக்கொழுக்கட்டை. ஸோ இதுதான் பார்த்தா பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட சுவையான வீட்லேயே ஊற வச்சு அரைச்ச அரிசி மாவோட கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. ஸோ உங்களுக்கு ஒரு தான் நான் பிச்சு காமிக்கிறேன். பாருங்கள், தொட்டு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு. இங்கே பாருங்கள், லைட்டாக நீங்கள் ஃபோல்ட் பண்ணி இப்படி பிச்சாலே பாருங்கள் எவ்வளோ மெத்து மெத்துன்னு பஞ்சு போல். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளோட பிடிக்கொழுக்கட்டையும் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் நல்லா சாஃப்டாகவே வெந்திருக்கு, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஆக்சுவலாக அந்த கொழுக்கட்டையை விட இதுதான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லாமே மிக்ஸ் ஆகி எல்லா பக்கமுமே ஸ்வீட்னஸ் இருக்கனால இப்போ இதை நம்ம எடுத்து வச்சு பரிமாறிடலாம். இந்த வருஷம் உங்களோட விநாயகர் சதுர்த்திக்கு கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொழுக்கட்டை செஞ்சு கடவுளுக்கு படைங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டு கிட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.